வணக்கம் இன்றைக்கு விட்டமின் பி டுவெல் குறைபாட்டை போக்கும் சிறந்த ஆறு உணவுகளை பற்றி பார்க்கலாம் உடலிற்கு அவசியம் தேவைப்படும் உயிர்ச்சத்துக்களில் விட்டமின் பி டுவெல்வும் ஒன்று விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் வகையைச் சேர்ந்த இந்த விட்டமின் நீரில் கரையக்கூடியது விட்டமின் பி டுவெல் ஆனது உடலில் இரும்புச்சத்தை உறிஞ்சுவதற்கும் இரத்த உற்பத்திக்கும் இரத்தத்தில் ஆக்சிஜனை கொண்டு செல்வதற்கும் டிஎன்ஏ உருவாக்கம் மற்றும் அதன் செயல்பாட்டிற்கும் மூளை மற்றும் நரம்புகளின் செயல்பாட்டிற்கும் கண்களின் ஆரோக்கியத்திற்கும் சருமத்தை பாதுகாப்பதற்கும் பயன்படுகிறது இவை உடலில் குறையும் பொழுது இரத்தச் சொகை உடற்சோர்வு நரம்பு கோளாறுகள் தலை சுற்றல் மன அழுத்தம் தோல் நோய்கள் போன்ற பல பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது இப்போது எந்த வகையான உணவுகளின் மூலம் விட்டமின் பி டுவெல் குறைபாட்டை போக்க முடியும் என்பதை பற்றி பார்க்கலாம் ஒன்று பழைய சாதம் முதல் நாள் செய்த சாதத்தில் நீர் ஊற்றி வைத்து அடுத்த நாள் காலையில் அதனுடன் சிறிய வெங்காயம் மோர் கல்லுப்பு கலந்து தினமும் அருந்தினால் விட்டமின் பி டுவெல்லை எளிதாகப் பெற முடியும் குடற்பகுதியில் வாழும் நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் விட்டமின் பி டுவெல்லை அதிகரிக்கச் செய்கிறது அதனால் நாம் சாப்பிடும் பழைய சாதம் ஊரிய நீரில் நல்ல பாக்டீரியாக்களும் விட்டமின் பி டுவெல்லும் அதிகமாக காணப்படுகிறது அதே சமயம் அதோடு சேர்க்கப்படும் மோர் அல்லது தயிரிலும் விட்டமின் பி டுவெல் இருப்பதால் இது ஒரு சிறந்த உணவாக விளங்குகிறது நாம் தினமும் பயன்படுத்தப்படும் பாலிஷ் செய்யப்பட்ட அரிசிக்கு பதிலாக மாப்பிள்ளை சம்பா போன்ற பாரம்பரிய அரிசிகளை பயன்படுத்தினால் இன்னும் சிறந்தது இரண்டு பால் மற்றும் பால் பொருட்கள் சைவ உணவுகளில் பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்களான மோர் தயிர் வெண்ணெய் பாலாடைக்கட்டி போன்றவற்றில் விட்டமின் பி நிறைந்துள்ளது பால் அருந்த விரும்பாதவர்கள் தினமும் மோர் அருந்தி வந்தால் விட்டமின் பி உடலுக்கு எளிதாக கிடைத்துவிடும் மூன்று முட்டை கோழி மீன் போன்ற அசைவ உணவுகளில் அதிகம் விட்டமின் பி நிறைந்துள்ளது அந்த வகையில் முட்டையிலும் விட்டமின் பி அதிகம் உள்ளது விட்டமின் B12 டுவெல் மட்டுமின்றி புரதச்சத்து விட்டமின் இ விட்டமின் கே ஃபோலிக் அமிலம் ஒமேகா த்ரீ அமிலம் போன்ற பல ஊட்டச்சத்துக்களும் முட்டையில் நிறைந்துள்ளன விட்டமின் B12 குறைபாடு இருப்பவர்கள் தினமும் முட்டையை உணவில் சேர்த்துக்கொள்ளும் பொழுது உடலில் விட்டமின் B12 டுவெல் குறைபாட்டை சரி முடியும் பிராய்லர் கோழி முட்டைகளை விட நாட்டுக்கோழி முட்டைகளை எடுத்துக்கொள்வது உடல் ஆரோக்கியத்திற்கு சிறந்தது நான்கு பாதாம் பாதாமில் கால்சியம் புரதம் விட்டமின் ஏ விட்டமின் இ விட்டமின் கே மற்றும் விட்டமின் பி டுவெல் அதிகம் நிறைந்துள்ளது விட்டமின் பி டுவெல் குறைபாடு இருப்பவர்கள் பத்து பருப்பை முதல் நாள் இரவில் நீரில் ஊற வைத்து அடுத்த நாள் அதன் மேல் தோலை நீக்கிவிட்டு சாப்பிட்டு வரும் பொழுது விட்டமின் பி உறிஞ்சுதலை அதிகப்படுத்தி அதன் பற்றாக்குறையை தவிர்க்கும் பாதாம் பருப்பை பாலியல் சேர்த்து பருகி வந்தாலும் விட்டமின் பி டுவெல்லை அதிகரிக்க முடியும் ஐந்து ராகி சிறுதானியங்களில் ஊட்டச்சத்துக்கள் அதிக அளவு நிறைந்துள்ளன கால்சியம் இரும்புச்சத்து புரதம் போன்ற சத்துக்களுடன் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் வகைகளும் அதிகம் காணப்படுகிறது சிறுதானியங்களில் குறிப்பாக ராகியில் விட்டமின் பி நிறைந்துள்ளது ராகியை தோசை அடை களி போன்ற ஏதாவது ஒரு வகையில் தொடர்ந்து சேர்த்துக்கொள்ளும் பொழுது உடலில் விட்டமின் பி டுவெல் சத்து அதிகரிக்க தொடங்கும் ஆறு காளான் காளானில் இரும்புச்சத்து புரதம் பொட்டாசியம் துத்தநாகம் தாமிரச்சத்து பாஸ்பரஸ் செலினியம் விட்டமின் டி மற்றும் விட்டமின் பி டுவெல் போன்ற எண்ணற்ற உயிர்ச்சத்துக்கள் நிறைந்துள்ளன காளானை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொண்டால் விட்டமின் பி டுவெல் சத்தை அதிகரிக்க முடியும் மேலும் இதில் நிறைந்திருக்கும் ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் குணங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளவும் உதவுகிறது விட்டமின் பி டுவெல் குறைபாட்டை போக்கும் மேற்கூறிய இந்த உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உடலில் விட்டமின் பி சத்தை அதிகரித்து அதனால் ஏற்படும் பாதிப்புகளையும் குறைக்க முடியும் இதுபோன்ற உடல்நலம் சார்ந்த பதிவுகளுக்கு நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி